நிறைய பஸ் கணிக்கிறது. இவன் எங்க இங்க ஏ சார், இங்க பெரம்பூர் பஸ் எப்ப சார் வரும்? ஆவடி பஸ்ஸுக்கு முன்னாடி வரும். சரி, ஆவடி பஸ் எப்ப சார் வரும்? பெரம்பூர் பஸ்ஸுக்கு அப்புறம் வரும். ஓஹோ, இந்த பெரம்பூர் பஸ்ஸுக்கும் ஆவடி பஸ்ஸுக்கும் நடுவுல ஏதாவது பஸ் இருக்கா? ரெண்டுத்துக்கு நடுவுல கீழ்பாக்கம் போற பஸ் இருக்கு. கீழ்பாக்கமா? மென்டல் ஹாஸ்பிட்டல். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க போற இடத்தை ஏன் சார் கேட்டது? பெரம்பூருக்கு போறதுக்கு நான் எதுல ஏறணும்னு கேட்டேன் சார். எதுல போகணுமோ அதுலதான் ஏறணும். செருப்பு பிய போது பாரு. அது இல்ல சார், கேட்டது எந்த பஸ்ல ஏறுனா நான் பெரம்பூருக்கு போய் சேர முடியும்னு கேட்டேன். எந்த பஸ்லயும் ஏறலன்னா போக முடியாது. ஐயோ, உன்னை எப்படி இங்க உட்கார வச்சது? அந்த பஸ் எங்கயா போது? எது? அந்த 228? அதே 222 தான். காலியா இருக்கே. ஆமா, காலியா தான் இருக்கு. ஓடி போய் ஏறறாங்களே. ஆமா, ஓடி போய் ஏறறாங்க. அதே நீங்க கேட்ட இடத்துக்கு தான் போகுது. பைக்கு பொருந்தமனே. ஓ சார், எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பதில் சொல்றீங்க சார். பரப்பே சார், நீங்க வெளியில வரணும்னா எப்படி சார் வருவீங்க? கதவை திறந்துகிட்டு தான். கதவை திறந்துகிட்டு தானா? கதவு முதல்ல திறக்குமா இல்ல நீங்க முதல்ல வருவீங்களா? முதல்ல கதவை திறந்துருக்கும், அப்புறம் நான் வருவேன். ஓஹோ, அப்ப கதவு முடிந்தா வெளில வர முடியாதுல்ல? ஓடி இருந்தா வர முடியாதுல்ல? முண்டோம். ஓஹோ, அறிவாளி சார், நீங்க வெளியில வாங்க ப்ளீஸ். என்ன படுத்துறானே? என்ன கிளம்பலையா நீ? நான் பெரம்பூர் போற ஐடியா இல்ல சார். உங்களை மாதிரி அதி புத்திசாலிய மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடலாம்னு இருக்கேன். மென்டல் ஹாஸ்பிடல்? என்ன சொல்ற? அரை மென்டலா இருக்கிறேன். அண்ணா நகர் பஸ் எப்பங்க வரும்? கோயம்பேடு பஸ் போனதுக்கு அப்புறம் வரும். கோயம்பேடு பஸ் எப்ப வரும்?